வணக்கம் செய்தி சுருக்கம் சாயம் பூச முயற்சியில் சிக்க மாட்டேன் ரஜினி தமிழகத்தில் நல்ல தலைமை இப்போதும் இல்லை பாஜகவில் சேரும்படி யாரும் என்னை அழைக்கவில்லை சேரவும் மாட்டேன் எனக்கு காவி சாயம் பூச முயற்சி நடக்கிறது நான் மாட்டேன் மாட்டேன் என்று நடிகர் ரஜினி கூறினார் பிஜேபியோட வண்ணம் பிஜேபி கலவர் வந்து பிஜேபி கலைவர் வந்து என்ன பூசத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க திருவள்ளுவருக்கு வந்து காவி பூசுற மாதிரி என்னையும் பூச பாக்குறாங்க திருவள்ளுவர் மாட்ட மாட்டார் நானும் மாட்ட மாட்டேன் திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர் அவர் நாத்திகர் அல்ல ஆத்திகர் என்பதை திருக்குறள் மூலம் தெரியும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் இப்போதும் ஆளுமை மிக்க இல்லை அரசியலுக்கு வரும் வரை நடித்துக் கொண்டிருப்பேன் என்றும் ரஜினி கோரினார் ஸ்டாலின் மிசாவில் கைதா இரண்டு நாளில் தெரியும் மிசா அமலில் இருந்தபோது ஸ்டாலினை எதற்காக கைது செய்தார்கள் எதற்காக அடித்தார்கள் என்பது பற்றி அமைச்சர் பாண்டியராஜன் சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியதை கண்டித்து திமுகவினர் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினர் ஸ்டாலின் வேண்டுகோளுக்கு பின் போராட்டங்கள் முடிவுக்கு வந்தது ஆனாலும் பாண்டியராஜன் விட்டுக்கொடுப்பதாக இல்லை மிசோ சட்டத்தில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாரா இல்லையா என்பது பற்றி இரண்டு நாளில் ஆதாரங்களுடன் ஸ்டாலினுக்கு பதிலளிப்போம் என்று அவர் கூறினார் அமைச்சர் பாண்டியராஜனின் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைத்தது முதல்வர் பதவி வேண்டும் என உத்தவ் தாக்கரே நிபந்தனை போட்டார் பாஜக தர முடியாது என்றதால் புதிய அரசு அமைவதில் தடை ஏற்பட்டது மகாராஷ்டிரா சட்டசபையின் பதவிக்காலம் காலம் ஒன்பதாம் தேதி நிறைவடைகிறது புதிய அரசு அமைக்க பெட்னாவிசுக்கு எட்டாம் தேதி நள்ளிரவு வரை அவகாசம் இருந்தது சிவசேனா கடைசி வரை இறங்கி வராததால் வெள்ளி மாலையில் முதல்வர் பதவியை பெட்னாவிஸ் ராஜினாமா செய்தார் கவர்னர் ஏற்றுக்கொண்டார் உத்தவ் தாக்கரேயுடன் பேச முயன்றேன் அவர் மறுத்துவிட்டார் பாஜகவுடன் கூட்டணியை தொடர சிவசேனாவுக்கு விருப்பமில்லை என்பதையே உத்தவின் செயல்கள் காட்டுகிறது என்றார் ஃபெட்னாவிஸ் ஆட்சி அமைக்க தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிகளும் ஆதரவளிக்காத நிலையில் மகாராஷ்டிராவில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட வாய்ப்புள்ளது பாஜக சிவசேனா உறவும் முடிவுக்கு வருகிறது சோனியா ராகுலுக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு வாபஸ் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா முன்னாள் தலைவர் ராகுல் பிரியங்கா ஆகியோருக்கு வழங்கப்பட்டு வந்த எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு குழுவின் பாதுகாப்பை மத்திய அரசு வாபஸ் பெற்றுள்ளது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக பல சமயங்களில் சோனியா ராகுல் பிரியங்கா மூவரும் எஸ்பிஜி அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை சில சமயங்களில் எஸ்பிஜி பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டனர் இதுதான் வாபசுக்கு காரணம் என மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் கூறின இனி மூவருக்கும் இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் ரஜினியுடன் கமல் போட்ட ரகசிய ஒப்பந்தம் கமல்ஹாசனின் அறுபத்தைந்தாவது பிறந்தநாள் மற்றும் அறுபது ஆண்டு திரையுலக வாழ்க்கை ஆகியவற்றை முன்னிட்டு சென்னையில் உள்ள ராஜ்கமல் பிலிம்ஸ் அலுவலகத்தில் கமலின் குருநாதர் கே பாலச்சந்திரின் சிலை திறப்பு விழா நடந்தது ரஜினியும் கமலும் இணைந்து சிலையை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் கமல் பேசுகையில் ரஜினிக்கு நாற்பத்தி நான்கு ஆண்டுக்கு பிறகு ஜஹான் விருது கொடுப்பது தாமதமாக அளிக்கப்படும் கௌரவம் என்றார் ரஜினி பாணி வேறு என் பாணி வேறு இருவரும் வெவ்வேறு பாதையில் பயணிக்க முடிவெடுத்த போது ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோம் என்று கமல்ஹாசன் கூறினார் டிக்டாக் மோகம் பெண்ணை கொன்றது ஆந்திர மாநிலம் தாலூரு கிராமத்தை சேர்த்தவர் ஃபாத்திமா அவர் கணவர் ஷேக் பாஷா டெய்லர் ஊரையே மயக்கி வைத்திருக்கும் டிக்டாக்கின் தீவிர அடிமை பாத்திமா முதலில் ஒரு வீடியோ போட்டார் சூப்பர் என கமெண்ட்ஸ் குவிந்தன மளமளவென பல வீடியோக்களை போட்டார் காதல் வசனங்களில் கலக்கிறார் இல்லங்க மன்ன இல்லித்த நாளடைவில் உள்ளூர்காரர்கள் கண்களுக்கு நடிகையாகவே மாறினார் புகழ் போதையில் பாத்திமா மிதந்தார்

டிக்டாக் விவகாரத்தால் இருவருக்கும் சண்டை இருந்ததை போலீசிடம் ஃபாத்திமா குடும்பத்தினர் போட்டுக் கொடுத்தனர் வேறு வழியின்றி கொலை செய்ததை ஷேக் பாஷா ஒப்புக்கொண்டார் வாக்குமூலம் அளித்தார் ஜெயிலுக்கு போனார்